ீமாவேங்கடநாத்தாரியகவிதாகேசரீ வேதாந்தாச்சாரியவர்கோ மே தன்னை சதாபதிபரியாயிரஸ்வதி தஸ்மை வேதாந்தகுரவே பூயோ பூயோ நமோ நம விசுத்தவிஜானஸ்வரூபம் விஜயமிசிராணனபீர்த்தம் தயாநிதிம் தேகவிரதம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே வந்தே பிருந்தாவனஜனம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஜராசந்தனுடைய உன்னோட கூட யுத்தம் நடந்ததை பத்தி நாம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். பெருமான் கண்ணன் கம்சவசன் பண்ணின பிற்பாடு கம்சனுடைய மனைவிகள் அவ போய் தங்க அப்பாவிட்ட போய் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி சொல்றா. இந்த மகத தேசத்து ராஜாவா இருக்கிற ஜராசந்தன் தன்னுடைய பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துர்தசைய ஏற்படுத்தின கண்ணனை வரம் பண்ணணும்னு ஒரு எண்ணத்தோட பெரிய சைன்யத்தோட வந்தான். அப்படி இந்த சைன்யத்தோட வரைக்கு கண்ணனும் பலராமருமா அந்த சைன்யத்தை அழிச்சு கடைசியில ஜராசந்தனை விட்டுட்டேன். பலராமன் ஜராசந்தனை வதம் பண்ண போற போகச்சு வேண்டாம் வேண்டாம் ஜக்ராஹ விரதம் ராம ஜராசந்தம் மகாபலம் கதானீகா வசிஷ்டாசம் சிம்ஹம் க்ஷுத்ர மிருகம் யதா. அந்த பலராமர் பிடிச்சுட்டேன் பிடிச்சுட்டா கூட நீ வேணாம் ஜராசந்தனை வதம் பண்ண வேணாம் விட்டுடு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னாக்க பெருமாளுடைய அவதாரத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதிதான். இந்த அவதாரம் பூமியினுடைய பாரத்தை போக்கடிக்கிறதுக்காக பண்ணினது. இப்ப ஜராசந்தம் போன ஜராசந்தனை அப்படியே விட்டுட்டோம்னாக்க இதோட நிக்க மாட்டான், மறுபடியும் இன்னொரு பெரிய பலத்தை சேர்த்துட்டு வருவான். இந்த பிரகாரமா பூமியினுடைய பாரத்தை துஷ்டாடெல்லாம் அழிச்சுடலாம் அப்படின்ற எண்ணத்தினால அவர் திருப்பி அனுப்பிச்சுட்டாருன்னு சொல்லி சொல்றோம். அங்க சொல்லச்சு அவர் என்ன பண்றாரு, கடைசியில இந்த யுத்தத்துல ஜெயிச்ச பிற்பாடு எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தங்களுடைய தாய் தகப்பனார் பின்னாடி அதை கொண்டத்தையும் சமர்ப்பிச்சு அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துறாரு. இப்படியே போயிட்டு 3 மாசம் ஆச்சு. 3வது மாசத்துல மின்னைய காட்டிலும் இன்னும் பெரிய படை பலத்தோட மறுபடியும் ஜராசந்தன் சண்டைக்கு வந்துட்டான். இந்த முறை சண்டைக்கு வரைச்சு சமத்தான் மாதவாசேதேன் குரு பாஞ்சால கேரளானே குலிந்த குந்தலா வந்தி காசி காந்தார சஞ்சயானே கலிங்க கேகயானே தசர்ணன் வங்கதயந்தவானே மாதாஸ்ரீர்கதான் சௌவீரானே பார்வதேயா சர்வசாகம். தான் மாத்திரம் வரல, எல்லா தேசத்து ராஜாக்கள்ல இன்னும் கேட்டா இந்த பக்கத்துல இருக்கிற ஆந்திர தேசத்துல இருந்து இருக்கிற ராஜா முதற்கொண்டு மொத்த பேரையும் அழைச்சிட்டு அந்த கண்ணனோட சண்டை போறதுக்கோசரம் வந்துட்டானா. இப்ப முன்ன வந்தது ஒரு 23 அட்சோகணின்னா அதை காட்டுல இன்னும் பெரிய பலம். இப்படி பெரிய பலத்தோட இந்த வாட்டி சண்டைக்கு வந்துட்டான். சண்டைக்கு வந்த உடனே இது ராத்திரியிலேயே சமாச்சாரம் தெரியுது. பாதராத்திரியில ஒரு மந்திராலோசனை நடைபெறுகிறது. அந்த மந்திராலோசனை வசுதேவர் உத்தவர் அக்ரூரர் இப்படி பலராமர் இப்படி அத்தனை பேரும் வந்திருக்க அவ எல்லாரோடையும் மந்திராலோசனை பண்ணி பண்றான். சரி, தன்னுடைய சைன்யத்தை 3 பிரிச்சு அந்த மேற்கு வாசல்ல தட்சிண துவாரத்துல பூர்வ துவாரம் கிழக்கு வாசல் இதில் எல்லாம் அவளெல்லாம் பிரிச்சு பிரிச்சு அனுப்பிச்சுட்டு தான் வந்து உத்தர துவாரத்துல மறுபடியும் இவர் போறே மறுபடியும் பெரிய யுத்தம் நடக்கிறது.
இந்த யுத்தத்தின் போது பார்த்தோம்னா அவனுடைய பலம், ஜராசந்தனுடைய பலம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. இவருடையது ஒன்றும் கொஞ்சமா தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பரிமிதமான சைன்யம் தான் இவருக்கு இருக்கு. அப்படி என்ன பண்றேன் அப்படின்னா, ராத்திரியெல்லாம் மந்திராலோசனை பண்ணதுனால உதயத்துக்கு போயிட்டேன். அவ எதிர்பார்க்காத ஒரு நிலையில போய் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டு, அங்க இருக்கிற காலாட்படையில இருக்கிறவாடெல்லாம் யுத்தத்துக்கு போனோம்னா கவச்சம் எல்லாம் போட்டுட்டு தானே யுத்தத்துக்கு போகணும், ஒன்னும் கவச்சம் கவச்சம் எல்லாம் போட்டுக்கவே இல்லை. அவ இன்னும் யுத்தத்துக்கு தயாராகிட்டே இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்திலேயே உள்ள பூந்துட்டு அந்த குதிரைப்படையில இருக்கணும்னாக்கா அந்த குதிரைக்கு கடவாளெல்லாம் கட்டி அந்த சேனெல்லாம் போட்டு அது மேல உட்காந்து அப்புறம் தானே குதிரைப்படை வரணும். அந்த குதிரைக்கு இன்னும் சன்னாகமே பண்ணல, அப்ப உள்ள பூந்துட்டு. அதே மாதிரி யானை ரசம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அந்த யாரும் எதிர்பார்க்காத ஒரு திசையில இவர் உள்ள நுழைஞ்சுட்டே அவளால ஒன்னும் பண்ண முடியல. மொத்த பேரையும் துவம்சம் பண்ணிட்டே கேஜித் பீதா சமாபேதுஹும் பயாத் கேஜித் பிரதுத்ரவஹும் கேஜிதாஸ்த பிரகரணாம் ஸ்வபிசஸ்ரு ரவியாரி வ்ரணே. சில பேர் அப்படியே பயந்து பயந்து நின்றுட்டு இருக்காளாம். சில பேர் என்னடாச்சு என்னன்னா திடீர்னு வந்துட்டு எதிர்பார்க்காத கண்ணன் யுத்தம் பண்ண வந்த உடனே. சில பேர் என்ன பண்றா அப்படின்னா பயார் கேட்டுட்டு பிரதுத்ரோகோ அந்த இடத்த விட்டே ஓடி போக ஆரம்பிச்சுட்டாளாம். சில பேர் அடி வாங்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நின்றுட்டு இருக்கா. கேச்சித்து பின்னவர்மானா சின்ன பாதோர் பாகவகா ரிபுனேவாபியவர்த்தந்த குரோதோத்ருத்தாருணேக்ஷணாக. கை கால்லாம் ஒவ்வொருத்தருக்கு சில சில பாகங்கள்லாம் இதுவா போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது. கண்ணெல்லாம் அப்படியே செக்க செவேல்னு அப்படியே கோபத்தினால செவந்து போய் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கா. இப்பவும் மறுபடியும் என்ன ஆயிடுத்து அப்படின்னா எல்லாருக்கும் தோல்வி தான். அவளுக்கு மொத்த பேருக்கும் தோல்வி, கண்ணன் மொத்த பேரையும் ஜெயிச்சுட்டேரா. ரதைக்கேன கோவிந்தாம் பிரவிசிய ரிபுவாகினி ஜகான சுபகூன் வீரான் சாயுதான் சரணோத்யமான். இவர் ஒத்தர் ஒரு தேர்ல ஏறிண்டு இவர் போய் அந்த வாகினி படையில இருந்த அத்தனை பேரையும் வதம் பண்ணி ஜெயிச்சுட்டேரா. அதே மாதிரி சங்கர்ஷனும் என்ன பண்ணேன்னா ஒரு பெரிய சேனையோட கூட சேர்ந்து போய் பலம் பிரவிசிய வாமேன அந்த பக்கத்துல ஒரு அப்பிரதட்சிணமா போய் அவ எல்லாரையும் மடக்கி வதம் பண்ணி முடிச்சுட்டேன். இப்படி இப்படி மொத்தம் எங்க பார்த்தாலும் ஒரே போர் போரா யானைகள், இறந்து போன யானைகள், இறந்து போன குதிரைகள், பதாதிகள், காலாட்படை இப்படிலாம் அவ்வளவு கோரமா இருந்துட்டு இருக்கான். இந்த சமயத்திலையும் அந்த ஜராசந்தன் விட்டுட்டு வதத்தது, அதாவது சேனையை தான் நாசம் பண்ணதை தவிர ஜராசந்தன் விட்டுட்டு மறுபடியும் ஜராசந்தன் போறான். மறுபடியும் சண்டைக்கு வரான். ஒவ்வொரு வாட்டியும் தோல்விதான். கடைசியில பார்த்தோம்னா 17 முறை இதே மாதிரி ஜராசந்தனோட யுத்தம் நடக்குது. 17 முறையும் பெருமாள் தான் ஜெயிக்கிறேன். ஏவம் சப்ததசக்ரத்வா தாவத் யக்ஷவிஹிணி பலஹாம் யுயுதே மாகதோ ராஜா யதுபிஹி கிருஷ்ண பாலிதைஹி. கண்ணனாலே ரட்சிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த எதுக்கள் யாதவ வம்சத்தவர்களோட கூட 17 முறை சண்டை போடுறார். ஒவ்வொரு வாட்டியும் பலம் கூட்டிண்டு கூட்டிண்டு வந்து ஏகப்பட்ட சைன்யத்தோடு தான் வந்து சொல்லி சொல்றார். இது 17 முறையும் தோல்வி அடைஞ்சுட்டான். 18வது முறை வந்து இந்த தரம் எப்படியான கண்ணனை ஜெயிச்சிட வேண்டியதுன்னு ஜராசந்தன் தீர்மானம் பண்ணிட்டான். பெரிய பலத்தோட கூட ஓடி வந்துட்டாங்க. இப்போ இந்த பத்திரன் கிட்ட வரப்போற இந்த சமாச்சாரம் சாராள் மூலமாக கண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே ருரோத மதுராமேத்யாத்ருலோகேஜாப்ரதித்வந்தான் ஸ்ருத்வாஹாத்தவம்மிதான் ஆத்மசம்மிதான். இது ஒரு பக்கம் நடக்கிறது. இன்னொரு பக்கத்துல நாரதர் ஒரு ஏடாவிடம் பண்ணிட்டு
நாரதரண்ட யவனன் காலயவனன் பேரு. அவன் தன்னுடைய பராக்கிரமத்துல ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட இருந்திருக்கான். தன்னை காட்டிலும் பராக்கிரமசாலி லோகத்துல யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னு சொல்லிருக்கான். அவனுக்கு அந்த யுத்தம் செய்வதுல ஒரு தனவு, யார் நம்மளோட சண்டை போடுவா, யார் நம்மளோட சண்டை போடுவான்ற மாதிரி அந்த மாதிரி வரான். இது ரெண்டு இடத்துல வருது. ராமாயணத்துல துந்துபின்றவன் வந்து வாலியோட சண்டை போடுறதுக்கு வந்தான்னு சொல்லி வருது. அதே மாதிரி இதுல பாகவதத்துல வரச்சே கண்ணனோட சண்டை போடுறதுக்கோசரம் வர. இப்ப நாரதரை போய் கேட்கிறான், நீர் தான் திரீன்ல மூணு லோகத்திலையும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, வர லோக சஞ்சாரியா இருந்திருக்கு, எனக்கு சமமான பலம் பொருந்தியவர் இந்த லோகத்துல யார் இருக்காருன்னு நீர் தான் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார். இப்படி நாரதர் யோசனை பண்றான். யோசனை பண்ணிட்டு உனக்கு சமமா ஒத்தரே ஒருத்தர் தான் இருக்க, இங்க மதுராபுரியில கண்ணன் ஒருத்தர் இருக்கு, அவரை உன்னால வெல்ல முடியாது, நீ வேணா அவரோட சண்டை போட்டு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறான் நாரதர் சொல்ற. நாரதர் சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே கண்ணனோட சண்டை போடணும்னுட்டு ஒரு 3 கோடி யவனாளோட கூட சண்டைக்கு வந்துட்டான். பெரிய ஆபத்து உண்டு. என்ன ஆபத்து அப்படின்னா, அந்த பக்கத்துல மகத தேசத்து ராஜா ஜராசந்தன் 17 முறை அடிபட்டு வந்த ஒரு கோபத்தினால 18வது முறையாக சேனைகள்லாம் சேர்த்துண்டு சண்டைக்கு வரும். இந்த பக்கத்துல காலயவனன் வந்துட்டாங்க. இப்ப காலயவனோட யவனனோட கூட சண்டை போட்டுட்டே இருக்கே, இன்னொரு பக்கத்துல மகத தேசத்து அந்த ராஜா ஜராசந்தம் வந்துட்டான்னாக்க யதுவம்சத்துவா மொத்த பேரையும் அழிச்சிடுவோம். ஏன்னா இவனை விட்டு நம்மளால போக முடியாது, பலராமராலையும் போக முடியாது, கண்ணனாலையும் போக முடியாது. இல்ல அவனோட சண்டை போட போனோம்னாக்க இவன் நம்ம மொத்த பேரையும் அழிச்சிடுவோம். நம்மளை தெரிந்த வரத்துக்குன்ற வியாஜத்துல எதுவம்சத்துக்கார மொத்த பேரையும் அழிச்சிருவோம். என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு யோசனையா தந்திருஷ்டா சிந்தையத் கிருஷ்ணம் அசிந்தையது கிருஷ்ணா சங்கர்ஷண சகாயவானு அகோ எதூனாம் விருஜினம் பிராப்தம் யுபயதோ மகத்து. ரெண்டு பக்கத்திலிருந்தும் ஒரு ஆபத்து வந்துட்டு எதிர்வம்சத்தவாளுக்கு. எவனோயம் நெருந்தேஸ்மான் தாவன் மகாபலகா மாகதோ பியஜமா சோவா பரசோவா ஆகமிஷதி. மகத தேசத்து ராஜாவா இருந்திருக்கிற ஜராசந்தனோ இன்னைக்கோ நாளைக்கோ நாளன்னைக்கோ அவன் வரப்போறான். இந்த சன்னிவேசத்துல நாம விட்டுட்டு போய் எவனோட சண்டை போடுறதுக்கு விட்டுட்டு போயிட்டோம்னாக்க யாதவன் மொத்த பேரையும் நாசம் பண்ணிடுவோம். ஆகையில என்ன பண்றதுன்னு தெரியாத யோசனை பண்றானா. இது சம்மந்திரிய பகவானு துர்க்கம் துவாதச யோஜனம். இப்போ முதல்ல நம்மளுடைய ஞாதிகளை ரட்சணம் பண்றதுன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதுக்காக அந்த சமுத்திரத்துக்குள்ளேயே ஜலத்து ஒரு பெரிய துவாதச யோஜனம், ஒரு 12 யோஜன தூரத்துக்கு ஒரு அகழி மாதிரி அமைச்சு சமுத்திரத்துக்குள்ள ஒரு புது நகரத்தையே சிருஷ்டி பண்ணார். அந்த சமுத்திரே நகரம் கிருஷ்ணா அற்புதம் அச்சீகரத்து. சமுத்திரத்துக்குள்ள ஒரு அற்புதமான நகரம், அந்த நகரத்தை சிருஷ்டி பண்ணிற யாராலையும் வர முடியாத ஒரு நகரம். அது பார்த்தனாக்க மையனுடைய திருஷ்டியா விஸ்வகர்மாவனுடைய திருஷ்டியான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய வீச்சிகள், கோபுரம், மாளிகைகள், இது எல்லாம் ரத்யா கத்வர வீதி வீதி யதா வாஸ்து விநிர்மிதம்னா வாஸ்து பிரகாரமாக விநிர்மிதம், அதாவது எந்த இடத்துல எப்படி இது இருக்கணும்ன்றது அந்த மாதிரி நிர்மிக்க பண்ணப்பட்டது. எங்க பார்த்தாலும் அங்க பார்த்தோம்னா பாரிஜாத கொடியெல்லாம் இருந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி பாரிஜாத மரம் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு, கல்பல்லத்தா ஒன்று ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு, இப்படிலாம் அந்த சுகந்தமாகவும் எங்க பார்த்தாலும் பொண்ணும் பொருளும் கோவில் கோவிலா இருந்துட்டு இருக்கு. பிரமாதமான ஒரு சன்னிவேசம் அந்த இடத்துல பார்த்து
ஒரு ஏகாந்தமாகவும் இருந்துருக்கு, சந்தோஷமாக ரமணீயமாகவும் இருக்கிற ஒரு இடம். யாதவாள் மொத்த பேரையும் அங்கே போயிடுங்க ஒன்று சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டேன் ராமபெருமான். மொத்த பேரையும் அங்கே அனுப்பிச்சுட்டு அட்டவு நிதிபதிகி கோஷான் லோகபானான் லோகபாலான் நிஜோதயான். இப்போ வரைச்சே அஷ்ட ஐஸ்வர்யம்னு சொல்லி சொல்கிறோமோ இல்லையோ, எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியாக இருந்துருக்கிறவா, எல்லா ஐஸ்வர்யம் இங்கே இருக்கவாளுக்கு கிட்டும்படியாக பண்ணணும்னு பெருமாள் நியமனம் பண்ணிட்டேரான். எத் பகவதா தத்தம் ஆதிபத்தியம் ஸ்துதித்தையே, இந்த லோகபாலனுக்கு ஆதிபத்தியம், இந்திரன் இந்த திக்குக்கு பாலகனாக இருந்துருக்கான், அக்னி இந்த திக்குக்கு பாலகனாக இருந்துருக்கான், இந்த ஆதிபத்தியம் இருக்க ஈஸ்வரன் கொடுக்க ஈஸ்வரனால அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவளையே நியமிச்சிடுறான், இந்த மாதிரி இந்த துவாரகாபட்டினத்துல இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பட்டணம் இப்ப நிர்மாணம் பண்ணிருக்கேன், இந்த பட்டணத்துல நீங்க தான் ரட்சணம் பண்ணணும், எல்லா பக்கத்துலையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்றேன் வெளியில வரையறான். நிர்ஜகாம புறத்வாராது பத்மமாலி நிராயுதா. இந்த காலை அவனும் அவன் தானே இந்த யுத்தம் பண்ண வந்திருக்கான், இன்னும் ரெண்டு மூணு நாள்ல இன்னைக்கோ நாளைக்கோ மகத தேசத்து ராஜா மறுபடியும் சண்டை போறதுக்கு வரப்போறான். இந்த சன்னிவேசத்துல முதல்ல ஃபேஸ் பண்ண வேண்டியது காலயவனனை. அந்த யவனனை ஃபேஸ் பண்றதுக்காக நிராயுத பாணியா பெருமாள் தன்னுடைய அரண்மனையிலேருந்து மதுரையிலேருந்து வெளில வரையறான். தம்பி லோக்கிய வினிஷ்கிராந்தம் உஜிஹானமிவோடுபம் தர்சனீயதமம் சியாமம் பீத கௌசேஷவாசம். அந்த கிருஷ்ணனை பார்க்கிறான். நாரதர்ட ஏற்கனவே எவனும் கேட்டிருக்கான், கண்ணன் தான் உனக்கு சமமா யுத்தம் பண்றதுக்கு தகுந்தவன் அப்படின்னு சொன்னார். அந்த கண்ணனுக்கு அடையாளம் என்ன? நான் யாரோடையான ஒருத்த அல்பமான உன்னோட சண்டை போட்டேன்னாக்கா என்ன பண்றது? கண்ணனுடைய அடையாளம் என்ன? கண்ணன் எப்படி இருப்பான் என்னன்றத சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். நாரதர் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய லட்சணங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டே இருவர். அப்போ அவர் வரத பார்க்கிற எப்படி இருக்குன்னா, அவன் பார்க்கிறான் இந்த சந்திரன் ராகு கேதுலேருந்து விடுபட்ட சந்திரன் பிரகாசிக்கிற மாதிரி பெருமாள் பிரகாசிச்சுட்டு வெளில வரைகிறான். கிரகண காலத்துல விடுபட்ட சந்திரனுக்கு பிரகாசம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், கிரகணம் முடிஞ்ச பிற்பாடு. பார்க்கறதுக்கே அத்தியுதமான சேவை. எம்பெருமான் பீதாம்பர தரனாக பீதாம்பரத்தை தரிச்சுண்டு பட்ட உட்கிண்டு வரேன். அங்கேட்டு பார்க்கறான், பார்த்தான்னா பெருமாளுடைய திருமான ஸ்ரீவஸ்தம் இருந்துருக்கு, கௌஸ்துபம் இருக்கு, முக்தாகாரன்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தவொடனே அந்த எம்பெருமானுடைய தீர்க்கமான கைகள் நல்ல இந்த ஒரு திரு கண்களினுடைய அழகு எல்லாத்தையும் பார்க்கிறான். ஓஹோ, இவர் தான் நாரதர் சொன்ன கண்ணன், இவன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். நித்ய பிரமுதிதம் ஸ்ரீமதி சுக போல சுசிஸ்மிதம் முகாரவிந்தம் விப்ராணம் ஸ்புரன் மகர குண்டலம். இதுதான் வியாஜம்னு பெருமாளை சொல்றதுக்கு சுகர் அற்புதமா சொல்லி சொல்றார். பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கேன்னு ீவத்சவசம்பாஜத்துபாமுகந்தரன்ஜருபாஹும் நவகஞ்சாருணே க்ஷணம் வாசுதேவோ ஹயமிதி பூமாஹம் ஸ்ரீவத்சலாஞ்சனுஜ அரவிந்தாட்ச வனமாலி அதிசுந்தர. அதிசுந்தர வனமாலி, வனமாலையை தரிச்சிருக்க, சதுர்புஜக நான்கு திருக்கைகளோடு இருக்க, தாமிர பூமாரி திருக்கண்களோடு இருந்திருக்க, அயம் வாசுதேவகா அயம் புமான். இப்போது வெளில வர மனுஷன்தான் வாசுதேவன் நிச்சயம் பண்ணிட்டானா. இந்த லட்சணம் தான் நாரதர் நமக்கு சொன்னது. நாரதர் சொன்ன பிரகாரம் எல்லா அடையாளத்தோடையும் இந்த பெருமாள் இருக்கிறதுனால அயம் வாசுதேவகான்னு தீர்மானம் பண்ணிட்டான். சரி, இவனோட சண்டை போடணுன்ட்டு போகிறார். அவன் நினைச்சான், எவனும் நினைச்சான், கண்ணன் வெள்ள வரைச்சே பெரிய ஒரு சைன்யத்தோடையோ பெரிய ஆயுதத்தோட வருவேர்னு நினைச்சார். இவர் நிராயுத பாணியா வெளியில வரே, க
கண்ணன் நிராயுத பாணியா வெளியில வந்த உடனே இவனோட வந்து நிராயுத பாணியா இருக்கிறவனோட ஆயுதத்தை வச்சுட்டு சண்டை போடுறதுன்றது தர்மம் இல்லை. அதுக்காக அவன் எவன என்ன பண்ணா தானும் ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு கண்ணனோட நேருக்கு நேர் சண்டை போடுவோம், யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். இது நிச்சயத்திய யவனா பிராத்ரவந்தம் பராங்முகம் அன்வதாபது ஜிகிரட்சும் துராபமபி யோகினாம். சரி, ஒண்ணுமே பண்ணாதே, வெறும் நிராயுத பாணியா இப்ப இதுல சொல்ற மாதிரி இந்த மல்யுத்தம் எல்லாம் பண்ணி சண்டை போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு கேட்டு போறான். கண்ணனா திரும்பியே பார்க்காத போயிட்டே இருக்கிறான். இவன் பின்னாடி பின்னாடி துரத்திட்டு துரத்திட்டு போறானா, ஏ கண்ணா உன்னோட யுத்தம் பண்ண போற, நீ சண்டை போட நெல்லு நெல்லு நெல்லுன்னு சொல்லி சொல்றான். ஆனா அவனுக்கு அண்ணனை எட்ட முடியல, வேக வேகமா போறான், போனா கூட பார்க்க முடியல. ஏன் இதுக்கு சொல்லச்சே ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற, துராபம் அப்படி யோகினாம், யோகினாம் அப்படி துராபம், எத்தனையோ நான் தபஸ் பண்றவாளுக்கு கூட கண்ணனை பிடிக்க முடியாது. அப்படி இருக்கிற கண்ணனை இவன் போய் பிடிக்கணும்ட்டு ஓடணும் ஓடணும்னாக்கா இவனால கண்ணனை பிடிக்க முடியல. கண்ணன் போயிட்டே இருக்கு, இவன் பின்னாடி தத்தின்னு தத்தின்னு போயிட்டு இருக்கான். அங்கிருந்து போயிட்டே இருக்கே, ஹஸ்த பிராப்தம் இவாத்மானம் ஹரிணா சம்பதே பதே பதே பதே. இப்ப பார்த்தோம்னா கிட்ட வந்துட்டோம், ஒரு நிமிஷத்துல போய் கையை பிடிச்சி இழுத்துடலாம். ஹஸ்த பிராப்தம் கையால பிடிக்கிற மாதிரி கண்ணன் வந்துட்டேன்னு நினைச்சுண்டு அவ்வளவு கிட்ட வந்துட்ட மாதிரி போவான். கிட்ட போனா கண்ணன் இருக்க மாட்டேன், கண்ணன் தூரம் போயிட்டே இருப்பார், நடந்து போயிட்டே இருப்பார், இப்படி போயிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் கண்ணனை பிடிக்கவே முடியல, பின்னாடியே போயிட்டு இருக்கா. கடைசியில போனாக்க என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மலை, அந்த மலை இந்த போய் அதுல ஒரு குகை, அந்த குகை உள்ள போயிட்டாரா கண்ணன். குகை உள்ள போயிட்டு அந்தர்தானம் ஆயிட்டு இங்க ஒரு மூலையில ஓய்ஞ்சுட்டேன். அவ இதிபன் அனுகதோ நவனு பிராபோ பிராபா ஹதா சுபான், இவன் அசுபன், இவனால போய் பெருமாள் பிடிக்க முடியுமான்னு பிடிக்க முடியாது. இப்படி கடைசியில போய் அங்க போன பிற்பாடு அந்த இடத்துல ஓரத்துல போ பார்த்தா இவனும் அந்த குகை உள்ள நுழைஞ்சு போயிடுறான், எவனனும் உள்ள நுழையிறான். நுழைஞ்சு பார்த்தோம்னா அங்க ஒருத்தன் வந்து பட்டுன்னு இருக்கான், யாரோ ஒருத்தர் பட்டுன்னு தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கண்ணன் தான் நினைச்சுட்டான், குகையில இருட்டா இருக்கு, யாருன்னு தெரியல, ஒரே இருட்டா இருக்கு, அங்க பட்டுன்னு இருக்கிறது மாத்திரம் தான் தெரியுது. அதை பார்த்த உடனே இவனுக்கு கோபம் வந்துடுது, கிட்ட வந்துட்டான்னு சொல்லிட்டு காலால எட்டி உதைக்கிறான். அங்க படுத்துன்னு இருக்கவன, நான் இவ்வளவு தூரம் என்ன ஆட்டம் காமிச்சிட்டு இங்க வந்து படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கியான். நீ சபுத்தாய அசிரன் சுத்தகா சனைகி உண்மையில் சென்னை, இந்த காலால எட்டி உதைச்ச உடனே அவன் தூக்கம் கலைஞ்சு போயிட்டு அங்க படுத்துன்னு இருக்கவனுக்கு அப்படி கண்ணால அப்படி முள்ள முள்ள கண்ணை திறந்து பாக்குறான். திசோ விலோக்கியான் பார்த்து சமத்ராட்சியது அவஸ்தைதம், தன் எதிர கால யவனன் இருக்கிறத பார்க்கலாம். பார்த்த உடனே என்னாச்சு அப்படின்னா, அந்த அவன் அங்க படுத்திருந்தவனுடைய பார்வப்பட்ட உத்தர க்ஷணத்துல அவன் சரீரத்துல இருந்து ஒரு தேஜஸ் வந்து, அந்த தேஜஸ் எதிர இருக்கிற ராட்சசனை யவனன் முழுசா பொறிச்சுட்டு ஒண்ணுமே இல்லை. தேகதேனாக்னினா தக்தா பஸ்மசாத பவத் க்ஷணாது, க்ஷணாது பஸ்மசாத், ஒரே க்ஷணம் அந்த க்ஷணத்துல பஸ்மமா போயிட்டான் காலயவனம். இதுதான் நடந்தது. இந்த சமாச்சாரத்தை சுக மகர்ஷி சொல்லிண்டே வருது. ராஜாவுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருக்கு, பரீட்சித்து மகாராஜாவுக்கு சந்தேகம் வந்துருக்கு. பரீட்சித்து மகாராஜா கேட்கிற, இப்ப யாரும் படுத்திருந்தவன் நிச்சயம் கண்ணன் இல்லை, யாரோ பட்டுந்தான்னு சொல்ற யார் அது, அவனுடைய தேஜஸ் பட்ட உத்தர க்ஷணத்துல இவ்வளவு பலசாலியா இருந்து இருக்கிற யவனனுக்கு சம்ஹாரம், அவனை கொழுந்து போறான்றது எதனால ஏற்பட்டது, அவனுக்கு என்ன அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் இருக்கு, அவன் யாரு அப்படின்னு கேக்குறார். அதுக்கு மகர்ஷி பதில் சொல்ற, இக்ஷ்வாக்கு வம்சத்துல மாந்தாதான்னு ஒருத்தர் இருந்த, அந்த மாந்தாதாவனுடைய ஏற்கனவே நம்ம பாகவத மாந்தாதாவனுடைய சரித்திரத்தை பார்த்திருக்கோம்.
இந்த இந்திரனுக்கு எப்ப பார்த்தாலும் எப்பவுமே பொறாமப்படுத்துவாங்க. தனக்கு சமமா யாருமே இருக்கிறத விரும்ப மாட்டான். மாந்தா தான் இந்திரலோகத்துக்கு போனேருனாக்க இந்திரனுக்கு சமமான ஒரு இடம், அதாவது ஒரு ஆசனத்தை போடணும், அங்க உட்காந்துக்கணும். ஏன்னா அவ்வளவு தர்மிஷ்டர். அப்ப இந்திரனுக்கு போன உடனே அந்த மாந்தாத்தாவை பார்த்து இந்திரன் கேட்கிறான். ஒரு கெட்ட எண்ணம் அவனுக்கு, இந்த மாந்தாத்தாவை எப்படியானா கீழே வர வச்சிடணும், பூமிக்கு வர வச்சிடணும் அப்படின்றதுக்கு, இந்திரலோகத்தை விட்டு தள்ளி பண்ணும் அப்படின்றதுக்காக. பூலோகத்துல யார் பெரிய தர்மிஷ்டனாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கா, அதை நீர் சொல்லும்னு கேட்கிறான். அவனுடைய கேட்கறதனுடைய நோக்கம் என்னன்னாக்க, மாந்தா தான் இன்னை தினத்துல பூலோகத்துல பெரிய தர்மிஷ்டனாக என்னதான் எல்லாரும் சொல்றா அப்படின்னு சொன்ன, தற்புகழ்ச்சி பண்ணினதாக ஒரு தோஷம் வந்துடும், அந்த தோஷத்தினால சொர்க்கத்துல இருந்து கீழே இறங்கி போயிட வேண்டி போயிடும். எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சொன்னாக்கா பொய் சொன்னதா ஆயிடும், அதனால போக போயிட்டு போயிடும். இது மாந்தாத்தாக்கு இந்திரனுடைய எண்ணம் புரிஞ்சு போச்சு. என்னதான் சொல்லுவா, ஆனா நான் இங்க உட்காரத்துக்கு விரும்பல, நான் போறேன்ட்டு அவர் போயிட்டே இருந்தேன். அப்படிப்பட்ட மகான் பெரிய தர்மிஷ்டர் மாந்தாத்தா. அந்த மாந்தாத்தாவுடைய பிள்ளை முச்சுக்குந்தன்னு பேர். முகுந்தன் முச்சுக்குந்தன் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முகுந்தன்றது கண்ணனுடைய திருநாமம், முச்சுக்குந்தன்றது இக்ஷ்வாக்கு வம்சத்து ராஜாவினுடைய பேரு. இந்த முச்சுக்குந்தனும் மாந்தாத்தா மாதிரி இந்திரன் முதலிய தேவதைகளுக்கெல்லாம் சகாயம் பண்ணார். சகாயம் பண்ணதோட மாத்திரமில்லை, தேவலோகத்தை ரட்சணம் பண்ணார். எத்தனையோ நான் ரட்சணம் பண்ணி வந்தார். அந்த திக்பாலக்கால்லாம் இருந்து எப்படி ரட்சணம் பண்றாலோ அந்த மாதிரி அசுரர்கள்லாம் உள்ளே நுழையாது, இப்படி தேவலோகத்தையே ரட்சணம் பண்ணி அவளுக்கு ஒரு பெரிய கேமத்தை ஏற்படுத்தினார் இந்த முச்சுக்குந்தன்ற ராஜா. அப்ப தேவலோகத்துல இருக்கவெல்லாம் ரட்சணம் பண்றதுக்கு கார்த்திகேயன் வந்தாயிருச்சு. சேனாபதியாக இருந்துட்டு இருக்கிற கார்த்திகேயன் வந்த பிற்பாடு தேவதெல்லாம் இத்தனை நாள் என்ன ரட்சணம் பண்ண ரொம்ப சந்தோஷம், எங்க லோகத்தை ரட்சணம் பண்ண ரொம்ப சந்தோஷம், நீ உங்க லோகத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முச்சுக்குந்தன் தன் லோகத்துக்கு போகணும்னு போனவனா, தேவமானத்துல எத்தனையோ வருஷங்கள் ரட்சணம் பண்ணிருக்கான். இப்ப சாதாரணமா சொல்லச்சு, நம்மளுடைய ஒரு வருஷம் தேவதைகளுக்கு ஒரு நாள்னு சொல்லி அதை கொண்டுதான் மாரியம் மாசம்ன்றது அவளுக்கு பிரபாத சமயம், மாரியம் மாசத்துல பெருமாளுக்கு உத்திரவாரதம் எல்லாம் பண்ணா விசேஷம்னு நாம சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி கணக்கெல்லாம் பார்த்தோம்னாக்க எத்தனையோ வருஷங்கள் இந்த முச்சுக்குந்தன் தேவலோகத்தை பாலனம் பண்ணிருக்கிறதுனால அத்தனை வருஷங்கள் கழிச்சு கீழே போனோம்னாக்க அவ தேவமானத்திலேயே எத்தனையோ வருஷம்னாக்க நம்மளுடைய மனுஷமானத்தை பூலோகத்துல வரைச்சு இன்னும் எத்தனை வருஷம் ஆயிருக்கும்ன்றது தெரியும். இவருடைய பத்னி மனைவி மக்கள் எல்லாருமே மாறி போயிருக்க போறோம், யாருமே இருக்க போறோம். நரலோகம் பரித்தியஜ ராஜ்யகண்டகம் அஸ்மான் பாலயதோ வீர காமாஸ்தே சர்வ உஜிதாகன, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த உன்னை சேர்ந்தவாளை விட்டுட்டு நரலோகத்தை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு நீ இங்க வந்திருக்க, நீ மறுபடியும் அங்க போன்னு சொல்லி சொன்னாக்கா கூட அங்க போனா அங்க யாரும் இருக்க போறதில்லை, உன்னை சேர்ந்தவாள்லாம் யாரும் இருக்க போறதில்லை, இந்த மாதிரி ஆயிடும். பிரஜாச்ச தொல்யகாலியாக நாதுனா சந்தி காலிதாக, உன் காலத்துல இருந்தவா மனைவியோ மக்களோ யாரும் இப்ப இருக்க போறதில்லை. காலோ பலியானு, எல்லார காட்டிலும் காலன்றது பலியிட்டு. நாம வயசாகலன்னு நாம நினைச்சிருந்து இருக்கலாம், ஆனா அது வயசாயிடுறது காலம் நம்மளை காண்பிச்சுதான் கொடுக்கறது. நாம கழவனா போறோம், எல்லாமா தான் போறோம், நாம என்ன வேணா சொல்லிட்டு இருக்கலாம், நான் ரொம்ப யுவாவா இருக்கேன்னு எவ்வளவு வேணா அலங்காரம் பண்ணிட்டு சொன்னா கூட அந்த முகம் நமக்கு காண்பிச்சிடும், இவ வயதானவான்றத காண்பிச்சு கொடுத்துரும். அது காலம் பலியத்து, காலத்தால தவிர்க்க முடியாது. நமக்கு இவ்வளவு காலம் தான் ஆயுசுன்னா அவ்வளவு காலம் தான் இருக்குமே தவிர அது முடிஞ்சதுன்னாக்க
போய் சேர வேண்டியதுதான். இதுதான் லோகத்துல ஒரு நியதி. இப்ப நீ தேவலோகத்துல இத்தனை நாள் இருந்துட்டு அங்க போனேன்னா யாரு இருக்க போற, யாரும் இருக்க போறது இல்ல. சரி, ஆகையில உனக்கு நீ ஒரு வரனை பிரார்த்தனை பண்ணி, நீ என்ன வரன் கேட்கறியோ அந்த வரனை நாங்க கொடுக்குறோம், நீ ரொம்ப சந்தோஷம் இதுவா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏகேஸ்வர சத்ய பகவான் விஷ்ணு ரவ்யகாம் ஏவம் முக்தகா தவை தேவான் தேவான் அபிவாத்திய மகாயுதா அசையிட்ட குஹா விட்டான் நித்ரையா தேவதத்தையா. இப்போ சரி, நீ இவ்வளவு நாள் ராத்திரி பகல் தூக்கம் இல்லாமல் தேவலோகத்தெல்லாம் ரட்சணம் பண்ணிருக்கிறதுனால நீ நல்லா சௌக்கியமா தூங்கிட்டு இருக்க மாதிரி, ஒரு குகையில எல்லா சௌக்கியத்தோடையும் நீ தூங்கிட்டு இருக்க மாதிரி இந்த தூங்கறதுக்கு உனக்கு இது கொடுக்குறேன். யாரானா உன்னுடைய தூக்கத்தை கலப்பி இது பண்ணி உன்னை எழுப்பினாள்னாக்க, யார் உன்னுடைய பிரதம திருஷ்டியில வராளோ, அந்த தூக்கம் கலைஞ்ச உடனே முதல்ல யாரை நீ பார்க்கறியோ, அவ திருஷ்டி மாத்திரத்தினால உன்னை பார்க்கற மாத்திரத்தினாலேயே பஸ்மே பவது, அவ தட்சணத்திலேயே பஸ்மமா ஆயிடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கார். ஆகையாலதான் இந்த இது பெருமாளுக்கு கண்ணனுக்கு தெரியும். இங்க முச்சுக்குந்தன் தூங்குற குகைக்கு காலை அவனை இழுத்து வந்துட்டு அந்த குகையில ஓரத்துல அவனை இருந்துட்டு தான் நின்றுண்டு அந்த இவன் யவனன் வந்து கண்ணன் தான் நினைச்சுட்டு எட்டி உதைக்கிறான். எட்டி உதைச்ச உடனே கண்ணை திறந்து பாக்குறான். அந்த முச்சுக்குந்தன் கண்ணை திறந்து பாக்குற, பார்த்த உடனே அந்த கண்ணுக்கு திருஷ்டிக்கு பிரதம லட்சணமாக லட்சியமாக ஆற அந்த எவனும் பஸ்மமா போயிடுறான். ஆத்மானம் தரிசையா மாச முச்சுக்குந்தாய தீமதே. இப்படி பண்ண உடனே பெருமாள் என்ன பண்றாருன்னா தன்னையே காண்பிக்கிறாராம் அந்த கால யவனனுக்கு, இந்த முச்சுக்குந்தனுக்கு. அந்த பெருமாள் சங்கச்சக்கர கதாபாணியா பெருமாள் வந்து பாக்குற, யாரு முக்குந்தன் முச்சுக்குந்தன் பாக்குற, இக்ஷ்வாகு வம்சத்து ராஜா கண்ணனை பாக்குற. தமாலோக்கியனசியாமம் பீட்டகோச்சேய வாசுதம் ஸ்ரீவத்சவக்ஷ சம்பிராந்த கௌஸ்துபேன விராஜிதம் சதுர்புஜம் ரோச்சமானம் வைஜயந்த்யா கமாலயா சாரு பிரசன்ன வதனம் புரன் மகர குண்டலம் பிரேட்சணீயம் த்ரிலோகஸ்யானுராக ஸ்மிதே க்ஷணம் அபீச்ய வயம் அபீச்ய வய சம்மத்த மிருகேந்திரோதார விக்ரமம் பரியபிருச்சன் மகாபுத்தி தேஜசா சசிய தர்மிதா சங்கிதா சனகை ராஜா துர்தர்ஷம் இவ தேஜசா. மகர்ஷிக்கு பெருமாளுடைய ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தை வர்ணனம் பண்றத அது அலுப்பு செலுப்பே கிடையாது. கொஞ்ச நாள் முன்னதான் மகர்ஷி வந்து கண்ணன் அந்த அரண்மனையிலேருந்து வெளியில வரத்தே காலை எவனன் பார்க்கத்தே இவர்தான் பெருமாள் அப்படின்னு தெரியற மாதிரி பெருமாளுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லி பெருமாள் கண்ணனம் வர்ணனம் பண்ண. இப்ப முச்சுக்குந்தனுக்கு சேவை சாய்க்கிற பெருமாளை சொல்றார். அதே ஒன்னும் அலுப்பு தலுப்பு இல்லாத சுத்தமானோக்கிய கனசியாமம் நிலமேக சாமனாக பீத கௌசேஜ மாசுகம் பீதாம்பரம் தரிச்சிருக்கார் ஸ்ரீவத்ஸ லட்சணம் சம்பிராஜத் கௌஸ்துபேன விராஜிதம் படப்படப்படான்னு அந்த கௌஸ்துபம் இருக்கு. அந்த கௌஸ்துபத்தோட ஆச்சரியமா தேவதாக்கிறேன். நான்கு தோள்களோடையும் வனமாலி வைஜயந்தின்னு சொல்லி வனமாலான்னு சொல்லக்கூடிய அந்த வைஜயந்தியோடு கூட ஆச்சரியமா தேவதாக்கிறேன். பிரசன்ன வதனம் ஸ்வரன் மகரகுண்டலத்தோடையும் அந்த மூணு லோகத்திலையும் பிரேட்சணி அப்படியே அவரை பார்க்கறதுல அப்படியே சொட்டி அந்த சொக்கி விழுந்து போயிடுற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அழகு அனுராக ஸ்மிதை கணம்னு அந்த பெருமாளுடைய ஒரு புன் சிரிப்பு அவருடைய கட்டாட்சம் அது ரெண்டும் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுராகத்தை வெளிப்படுத்துறது. அந்த சிரிப்புனாலேயே சௌக்கியமானு கேட்கறது, தனக்கு பரம பக்தர்கள் இருக்கிற பிரீதியை காண்பிக்கிறது, அந்த பார்வையினாலேயே இப்படி அப்படியே சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கிற மாதிரி இருந்துருக்கு. உனக்காக தான் நான் எதிர வந்து நிக்கிறேன் நான்ன்னு அந்த பார்வையிலேயே சொல்ற மாதிரி இருந்துருக்கான். அந்த மாதிரி யாருக்குமே இருக்காது, மூணு லோகத்துல எங்கேயுமே கிடையாது. இது இப்படிப்பட்டவா யாரு, இப்பேற்பட்ட தேஜத்தோட இருந்துட்டு இருக்கிறவா யாருன்னு தெரியலையே தெரியலையேன்னு அந்த முச்சுக்குந்தனுக்கு ஒரு
யோசனை வருதா? முச்சுக்குந்தவாச கோ பவானியதம் பிராப்தா விபினே கிரிகக்வரே பத்யாம் பத்மபலாசாபியாம் விசரசுரு கண்டகே. என்ன வார்த்தை பாரம்! அதெல்லாம் தான் மகர்ஷியினுடைய ஒரு காம்பீரியம். இப்படி யாருமே இல்லாத ஒரு பிராந்தத்துல, நான் ஏதோ ஒரு ஏகாந்த பிரதேசத்துல நான் தூங்கறதுக்கு ஒரு கண்டுபிடிச்ச ஒரு இடத்துல நீர் வந்திருக்கிற, நீர் யாரு? இங்க பார்த்தோம்னா ஒரே முள்ளும் பருக்காங்கல்லுமா, எல்லா இடத்துலயும் சரளக்கல்லும் முள்ளுமா இருந்துட்டு இருக்கு. தாமரப்பூ போன்ற அந்த திருவடிகளால இந்த முள்ளுலையும் கல்லுலையும் நடந்து வந்திருக்கிற நேர் யாருன்னு தெரியலையே. உம்முடைய தேஜஸ்வி லோகத்துல தேஜஸ்வின்னு சொல்றவா, மொத்த பேருமே சூரியன் முதலியவெல்லாம் தேஜஸ்வின்னு தானே சொல்லிட்டு இருக்கா, அவ எல்லாரையும் தோக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கிற தேஜஸோடு இருந்திருக்கிற நீயா? அந்த அவ அப்படிப்பட்ட தேஜஸோடு இருந்திருக்கிற நீ யாரு? இல்ல நீர் இந்த இந்திரன் சோமன்ற மாதிரி இருக்கிறவாளா இருக்கிற லோகபாலால யாரானா ஒத்தர? நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி தேஜஸோடு யாருமே இல்லையே. இல்ல தேவதைகள்ல பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் சொல்றாள, அவள்ல யாரானா இதுவா? ஏத் பாததே குஹாத்வாந்தம் பிரதீபகா பிரபயாயதான். ஒரு விளக்கு ஏற்றி வச்சாக்கா எல்லா இடத்துலையும் தேஜஸ் பரவார மாதிரி ஒரு இருட்டா இருக்கிற குகை மொத்தத்தையும் உம்முடைய தேஜஸ்னால இப்படி ஒளி இருட செய்திருக்கிறேன், நீர் யாருன்னு தெரியலையே. இது கேட்கச்சேயே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றது, பார்க்கச்சேயே ஒரு சாந்தியை ஏற்படுத்துறதாக இருந்திருக்கிற உம்முடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்த உடனே யாருன்னு தெரியலையே. வயந்து புருஷவியாங்க சரி, நான் யாருன்னு சொன்னாதானே உமக்கு நேர் யாருன்னு சொல்ல முடியும். நாங்கள்லாம் ராஜாக்கள், இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தவன் நானு, என் பேர் முச்சுக்குந்தன் பேரு. நான் வந்து இப்ப நான் வந்து மாந்தாதாவனுடைய பிள்ளை. எத்தனையோ நாள் தேவலோகத்தை ரட்சணம் பண்ண, தேவதைகளுக்கெல்லாம் சகாயம் பண்ணின, தேவதைகள்லாம் நீ இங்க போய் படுத்துக்கோ, நீ இவ்வளவு நாள் சகாயம் பண்ணினதுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ போய் நிம்மதியா தூங்குன்னு என்னை அனுப்பிச்சா. ஆனா அதே சமயத்துல யார் அந்த என்னுடைய தூக்கத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்துறாளோ அவளை நான் பார்த்த மாத்திரத்தினால அவ பத்மமா போயிடுவான்னா, இப்ப யாரோ ஒருத்தன் வந்து என்னுடைய தூக்கத்தை கலைச்சான், அவனை நான் பார்க்க செய்ய அவன் பத்மமா போயிட்டான். சோபி பத்மீகிருத்தா நூனம் ஆத்மீ நெய்வ பாத்மனாம். ஆகையில என்ன ஆயிடுச்சு சின்ன? அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உண்மை சேவிக்கிறேன் நானு, நேர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு முச்சுக்குந்தன் பெருமாளை பிரார்த்தனை பண்ற. நேர் யாரு, நேர் எப்படி எனக்கு இது பண்ணணும்னு சொன்ன. அப்ப பெருமாள் சொல்றேன், ஜன்ம கர்மாபிதானி சந்தி சந்தி மே சகசிர அங்க சகசிரசாம் நசக்கியந்தேனு சங்காத்தும் அனந்தத்வான்மயாபி கொச்சித் ராஜாந்தி விமமோ பார்த்திவான் ஜுரு ஜன்மபிஹி குணகர்மாபிதானி நமே ஜன்மாக நிகழ்கிறது. என்னை பத்தி யாராலையுமே சொல்ல முடியாதுப்பா, என்னுடைய ஜென்ம கர்மச்சமே திவ்யம்னு பகவத்கீதையில சொல்ற. நான் எத்தனை வாட்டி எப்படி எப்படி எல்லாம் அவதாரம் பண்ணிருக்கேன்றது யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நான் எப்படி எப்படி எல்லாம் ஆஸ்திரித்த ரட்சணம் பண்ணிட்டு இருக்கிறதுன்றதும் சொல்ல முடியாது. காலத்திரையோப பொன்னானி ஜென்ம கர்மானி மேன்றப்பேன், எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியதாக இருக்கு என்னுடைய ஜென்ம கர்மாக்கள் எல்லாமே. ஆகையால இப்ப பூமே பாராயமானாம் அசுராணாம் கயாயத, இந்த பூமிக்கு பாரமாக இருந்திருக்கிற அசுராளுடைய கயத்துக்காக நாசத்துக்காக நான் இந்த இடத்துல நான் அவதாரம் எதுக்குள்ளத்துல நான் அவதாரம் பண்ணிருக்கேன் நானு. வதந்தி வாசுதேவே தி, வசுதேவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால என்ன வாசுதேவன் எல்லாரும் சொல்றான். அந்த காலநே மீன்றவன் இருக்கானே, அவன் பெரிய ஒரு ராட்சசன், அவன் வந்து கம்ச சமானமாக இருந்திருக்கிறவன், அவனை வதம் பண்றதுக்காக நான் வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கேன் நானு.
அப்ப அந்த அவனும் வதம் பண்ணியாயிட்டு உன்மூலமாக பண்ணு. சோ ஹந்தவான் சோஹம் தவ அனுகிரகார்த்தம் குஹாம் ஏதாம் உபாகதாம். அப்படிப்பட்ட நான் உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இந்த குகைக்கு நான் வந்திருக்கேன் நானே. ஆகையால பிரார்த்திதா பிரஜிரம் பூர்வம் துவயாகம் பக்த வத்தலாக. நீ ஒரு காலத்துல என்னுடைய பக்தனாக இருந்து என்னுடைய அனுகிரகம் வேணும், என்னுடைய சேவை வேணும்னுலாம் நீ பிரார்த்தனை பண்ண, அதுக்காக உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக யதாவஸ்திதமான பகவத் சேவையை உனக்கு காண்பிக்கிறதுக்காக உனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் நானு. ஆகையால நீ பார்த்துக்கோண்ணா. மாம் பிரபன்னோ ஜன கச்சிது பூயோ நார்ஹதி சோசித்தும். என்னை அடைந்தவர்கள் மறுபடியும் துக்கத்தை அடையக்கூடாது. ஆகையால அதுக்காக தான் உனக்கு இப்படிப்பட்ட சேவை சாட்சி உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னா, இதை சொன்ன உடனே முச்சுக்குந்தன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பெருமாளை தனக்காக பெருமாள் நீங்க சேவை சாக்கிறேன். விமோகிதோ அயஞ்சனா ஈஷ மாயையா துவதீயா துவாம் நபஜத்யனர்த்ததுக்கு சுகாய துக்க பிரபவேஷு சஜ்ஜதே கிரகேஷு ஜோஷித் புருஷஸ்ய வஞ்சிதாம். இது முச்சுக்குந்தனுடைய ஸ்தோத்திரம்ன்றது அற்புதமான வேதாந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றது. அந்த பெருமாள் முச்சுக்குந்தனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்த உடனே முச்சுக்குந்தன் விஸ்தாரமாக ஸ்தோத்திரம் பண்றான். இந்த முச்சுக்குந்த ஸ்தோத்திரத்தனுடைய மகா விசேஷத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். பெருமாள் முச்சுக்குந்தனுக்கு பக்தனாக இருந்திருக்கிற முச்சுக்குந்தனுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி அவருடைய பக்தர்களாக இருந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் கண்ணால் அனுகிரகம் பண்ண பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.